ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நான் வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் நட்டு வளர்த்துற மல்லிகைப்பூச்செடி. இந்த செடி வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு நர்சரியில் வாங்கினேன். 1 இயரில் இந்த செடி நல்லா க்ரோத் ஆகி இதில் நிறைய மொட்டைலாம் பிடிக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 1 இயர்லேயே நல்லா செடி க்ரோத் ஆயிடுச்சு, நிறைய மொட்டும் வச்சுச்சு. இதுக்கு நான் வெஜிடபிள் வேஸ்ட், வெங்காயத்தோல், முட்டையோட தோடு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இதெல்லாம் போட்டேன். ஆனால் இந்த வருஷம் நிறையா மொட்டு விட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். இது போன வருஷம், அதாவது செடி வாங்கி 3 இயர்ஸ் ஆனப்போ இந்த மாதிரி மொட்டு விட்டுச்சு. இதுவும் ஓரளவு நிறையா தான் இருக்குது. 2nd இயரில் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு கொத்தில் 5-6 மொட்டு இந்த மாதிரி தான் வச்சுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டில் அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கவனிப்பு கொடுத்தேன். அதனால் இந்த வருஷம் என் செடியில் நிறையவே மொட்டு விட தொடங்கியிருக்கு. இதில் மொட்டைலாம் நல்லா புஷ்டியாக பெரிய பெரிய மொட்டை இந்த வருஷம் விட்டுருக்கு. வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற வாழைப்பழத்தோல் இருக்கு இல்லையா, எந்த வெரைட்டினாலும் பரவாயில்ல, அந்த வாழைப்பழத்தோல் 1-2 போதும். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம தொட்டிக்கு சுற்றிலையும் சின்னதாக ஒரு மண்ணை கொஞ்சம் குழி தோண்டி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சா போதும். இது வந்து நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம தோசை இட்லிக்கு யூஸ் பண்ணுற மாவை திரும்ப எடுத்து ஒரு 10 hours திரும்ப புளிக்க வைக்கணும். அதுவும் 1 கப் மாவோட 1 கப் தண்ணியை ஊற்றி அதுவும் செடிக்கு நம்ம 10 days ஒருக்க ஊற்றலாம். இந்த மாதிரி தான் நான் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கொத்திலே 9-10 அந்த மாதிரி மொட்டு விட்டுருக்கு. செடியோட அடிப்பகுதியில் கூட, வேர் பகுதியில் கூட மொட்டு விட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இது 3 days முதல் பறித்தேன். இது நேற்று பறித்தேன். இது வந்து இன்றைக்கி பறித்தது. 58 மொட்டு பக்கமாக இன்றைக்கி பூத்துருக்கு. எனக்கு இந்த மல்லிகைப்பூச்செடி, நம்ம வீட்டில் நட்டு வளர்த்துற மல்லிகைப்பூச்செடியில் இவ்வளோ பூ பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். வேறு கடையில் ஒன்றும் போய் நம்ம ஸ்பெஷலாக அதுக்கு எதுவும் வாங்க வேண்டியதில்லை. இது நீங்கள் எல்லாருமே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மல்லிகைப்பூச்செடி நல்லா பூக்க வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சம்மர் சீசனால் நீங்கள் 2 டைம் கூட செடிக்கு தண்ணி ஊற்றலாம். நல்லா செடி வந்து வாடாமல் நல்லா இருக்கும். இந்த சீசனால் நல்லாவே பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.